ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நம்ம ஆக்சுவலாக இதில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாகு. நாளைக்கு என்ன எங்களோட டாட்டருக்கு வந்து, அதாவது கௌஷிகாவுக்கு வந்து பர்த்டே. அதனால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, அவளோட ரொம்ப நாள் ஆசை, ஏற்கனவே வச்சுருக்காத, இருந்தாலும் அதோட கொஞ்சம் பெட்டராக கேட்டுகிட்டே இருந்தா. நானும் ஏதாவது ஒரு சாரணத்தை சொல்லிவிட்டு பர்த்டே வரட்டும், சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அவள் இதை கேட்டால், இல்லை இப்போ முடியாதுமா, இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது, அப்புறமா நான் வாங்கித்தரேன்னு சொன்னேன். அந்த கிளிப்பிங்ஸையும் நீங்கள் இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் போய் அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறது சஸ்பென்ஸு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன வாங்க போகிறோம், அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உள்ள சைக்கிளாக ரிப்பேர் பண்ணி அதே யூஸ் பண்ண ஆரம்பியே, புது சைக்கிள் இன்னும் நீ பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். சிரிப்பு வந்து எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருந்தது. எங்க 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 முஞ்ச காமிங்க, முஞ்ச காமிங்க. நான் என் டாட்டருக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன அந்த சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட்டு வேறு எதுவும் இல்லை, இந்த சைக்கிள் தான். அவள் ஏற்கனவே சின்ன சைக்கிள் வச்சுருக்கா, இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய சைக்கிள், அதாவது ஜென்ஸ் இது மாதிரி ஓட்டுற மாதிரி மாடலான சைக்கிள் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. அவள் பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலான்னு நாங்களும் சைலண்ட்டாக, அதெல்லாம் சைக்கிள் இப்போ கிடையாது அப்படி இப்படின்னு நான் சொல்லி அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இங்கே வாங்க வர விஷயமும் அவளுக்கு தெரியாது, வேறு ஒரு ஷூட்டுக்கு வர்ற மாரி சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த சைக்கிளை இன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். நாளைக்கு காலையில் தான் பர்த்டே, அப்போ அவளுக்கு சர்ப்ரைஸாக இதை கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பட் நம்மளால் சீக்ரெட் மெயின்டைன் பண்ண முடியுதான்னு தெரியல, நைட்டு எங்கே கொண்டு போய் அவளுக்கு தெரியாமல் வைக்கிறதுங்கிறதும் தெரியல. அது மாதிரி நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ஷாக் ஆகிறாளா, ரொம்ப சந்தோஷப்படுறாளா, எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேடி செல்லம். நீ அக்கா மிஸ் பண்ணியா, லிப்ஸ்டிக் ஒட்டிங்க. சரி ஓகே, இப்போ என்னன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஒரு சின்ன க்ளூ மட்டும் தரேன். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அவ்வளோதான். அவங்க யார் என்னமோ சொல்ல மாட்டேன். உன்னை கண்ணை கட்டி கீழே கூட்டு போவேன். அந்த கெஸ்ட்டும் உனக்கு வெயிட் பண்ணுவாங்க. உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு விசிட் கொடுப்பாங்க. ஆனால் யார் பர்த்டேக்கே வந்திருக்காங்க அவங்க. நீ கண்ணை ஓப்பன் பண்ணி நீயே பார்த்துக்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்ணை ஓப்பன் பண்ணி நீ பார்த்துக் கொண்டேதான் அந்த கெஸ்ட் யாருங்கிறது. ரெண்டா மடக்குங்க, இன்னும் கையெல்லாம் எடுத்துட்டு பார்க்க கூடாது கோஷிகா. சரி, இப்போ வந்து இவள்ட்ட வந்து சில எக்ஸாமினேஷன். இது எத்தனை? 10. கரெக்ட் ஆன்சர் 2. சரி 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 சரி. ஏய் ஏய், நீ ஓவராக்ட் பண்ற, அங்க காமிக்கிற, நான் இங்க கேக்குறேன். சரி வாங்க, அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க. டென்ஷன் ஆகி கிளம்பி போயிடுறாங்க. நான் கையை வச்சுக்கிறேன். சரி பார்த்து அழைச்சிட்டு போங்க பாப்பாவை. செப்பல்லாம் வேணாம், வாங்க. செப்பல் வேணாம். தெரியுது ரக்ஷி, நீ கையில வச்சுக்கோ ரக்ஷந்த். One,
டூ த்ரீ ஏ என்ன பாப்பமா ஹாப்பியா ஹாப்பியா இங்க பாருங்க என்ன யாரும் சைக்கிள் பிடிக்கிட்டு வந்துருக்கோமா யார் கொடுப்பாங்க அப்படியே கவரோட புடுங்கிட்டு வந்துருக்கோமா என்ன கோச்சிக்கா இப்படி சொல்லிட்டேன் அப்பா உனக்காக எவ்வளோ தூரம் மிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா ஓட்டிட்டு வந்தாங்க அப்பா அதான் லேட் ஆச்சு சரி 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 போதும் போதும் உங்க பாசமலையா இங்க பாத்து சொல்லு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு அவங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மேடம் ஹாப்பியாப்ப நேற்றுலாம் உட்காந்து அழுதுட்டு உட்காந்திய இப்போ நீ அழுததையும் எல்லாரும் பார்க்க போகிறாங்க ஆமாம் ஊரே பார்க்கட்டும் மேட்சிங்க அது பாரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஏறக்குறைய என்ன பண்றீங்க Happy birthday to Kaushi. Happy birthday to you. Sudarshan, you rhymes la nalla pannuvilla. Thank you.
கட் பண்ணி கௌஷியா ரொம்ப ஃபீல் பண்றல்ல. இன்னைக்கு ஒரு வழியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லப்ப முடிஞ்சிருச்சது. ஆக்சுவலாக இன்றைக்கி என் டாட்டரோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவளுக்கு மறக்க முடியாத சில மெமரபிள் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பர்த்டேயில் கிடச்சிதுன்னு அவளே சொன்னா, நான் சொல்லலை. அவளுக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தது ரொம்ப பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுமாரி கன் க்ளூவும் அவள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தா, அது அவங்க அம்மாவோட கிஃப்டாக போச்சு. ஸோ அந்த விஷயத்துலேயும் அவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. ஆக மொத்தம் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த செலிப்ரேஷன் எப்பயுமே வந்து பர்த்டேவுக்கு வந்து நாங்கள் ஹோட்டல் போவோம். இந்த வருஷம் ஹோட்டல் போகலை, ஏன்னா ரெகுலராக ஹோட்டல் போய் போய் நமக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீட்டிலையே நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் ஆனால் உங்களுக்கு நாங்கள் காமிக்க மாட்டோம். ஸோ மற்றபடி ஈவினிங் கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங். அவன் ஃப்ரெண்டு பேர் தாரா, ஒரு ஹாய் சொல்லு. அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்தோன்னே சரி எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க, அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். பாய். அவர் எங்கேயோ பார்த்துட்டு பாய் சொல்கிறாரு.